எத்தனையோ வரலாற்று உண்மைகள் உலகில் மறைக்கப்பட்டிருப்பது மறுக்க முடியாத ஒன்று. அதிலும் தமிழினத்தின் வரலாறுகளை கேட்கவா வேண்டும். உலக சர்வாதிகாரியான இட்லரையே மன்னிப்பு கோர செய்தவன், அடிபணிய வைத்தவன் ஒருவன் உள்ளான் என்றால் நம்புவீர்களா? அதுவும் அவன் ஒரு தமிழன் என்பது எத்தனை பேர் அறிவீர்கள்? ஆம், அந்த வீரன் வேறு யாரும் இல்லை, அவர்தான் மாவீரன் செண்பகராமன். மாவீரன் செண்பகராமனை எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசே 2009 இந்த மாவீரன் செண்பகராமனை இனங்கண்டு அவரை கௌரவித்து சிலை ஒன்றை வைத்தது. செண்பகராமன் சுதந்திர போராட்ட தியாகி என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தைச் சார்ந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற போராளி அவர். இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திரட்டி போர் புரிந்தார். இட்லர், கெய்சர் ஆகியோருடன் நெருங்கிய உறவு கொண்டவர். இந்தியாவிற்கு வெளியே இருந்து கொண்டு பிரித்தானியரை நாட்டில் இருந்து வெளியேற்ற பாடுபட்டவர். இந்திய தேசிய தொண்டர்படையை உருவாக்கியவர். இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்கள் யார் என்று தமிழர்களிடம் கேட்டால் உடனே சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் என ஒரு பட்டியலை தருவார்கள். ஆனால் அது மட்டும் உண்மையல்ல. எத்தனையோ தமிழர்கள் வீரியத்துடன் போராடியிருக்கிறார்கள். எண்ணற்ற தமிழர்கள் விடுதலைக்காக வீரிய காவியமானார்கள். வெள்ளையனின் பீரங்கிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் முன்னால் வாளும் வேலும் கொண்டு போராடினால் சாவு நிச்சயம் என்று தெரிந்தும் அடிமையாக வாழ்வதை விட செத்து மடிவதே மேல் என்று போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலுநாச்சியார் போன்ற எண்ணற்ற தமிழர்களை எல்லாம் சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எத்தனையோ மாவீரர்கள் பெயர் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மறைக்கப்பட்ட மாவீரர்களின் வரலாற்றை நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களாகிய நாம் தமிழ் வீரர்களை நினைவு கூறாவிட்டால் வேறு எவன் கூறுவான்? நண்பர்களே, நாம் தான் நம் வரலாற்றை பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் காலம் நம் வரலாற்றை மறந்துவிடும். இன்னும் ஒரு ஆச்சரியத்தை உங்களுக்கு தருகிறேன். இந்திய குடியரசின் உயிர் மூச்சாக திகழும் ஜெய்ஹிந்த் என்னும் தாரக மந்திரத்தை முதன் முதலில் உச்சரித்தவர் வங்காள சிங்கம் சுபாஷ் சந்திர போஸ் என்றுதான் பலர் கருதுகின்றனர். அவர் நிறுவிய இந்திய தேசிய இராணுவத்தின் போர் முழக்கம் ஜெய்ஹிந்த் என்பது உண்மையே. ஆனால் அவருக்கு முன்பே ஜெய்ஹிந்த் மந்திரத்தை உச்சரித்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிய பெருமை செண்பகராமன் என்ற ஒரு தமிழனுக்குத்தான் உரியது. சரி, யார் அந்த செண்பகராமன் என்று அவரது வரலாற்றை சற்று திரும்பி பார்ப்போம். வாருங்கள். இது போன்ற பல வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செண்பகராமன் 1891 செப்டம்பர் 15 பிறந்தார். தந்தை சின்னசாமி பிள்ளை, தாயார் நாகம்மாள். சின்னசாமி பிள்ளை திருவாங்கூர் சுதேச அரசாங்க சேவையில் தலைமை கான்ஸ்டபிளாக இருந்தார். செண்பகராமன் இளம் வயதிலேயே விளையாட்டிலும் சிலம்பம், வாள்வீச்சு போன்ற கலைகளிலும் சிறந்து விளங்கினார். திருவனந்தபுரம் மன்னர் உயர்நிலை பள்ளியில் தம் பள்ளி படிப்பை தொடங்கினார். இவர் மன்னர் உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது இந்தியாவில் விடுதலை கனல் எரிய தொடங்கிய காலம். செண்பகராமனையும் விடுதலை தீ பற்றி கொண்டது. அச்சிறிய வயதிலே தம்முடன் பயின்ற மாணவர்களை சேர்த்துக் கொண்டு ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கம் ஏற்படுத்தி வந்தே மாதரம் என உரிமை முழக்கம் இட்டார். அதன் பின்னர் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை எழுப்பினார். ஜெய்ஹிந்த் எனும் முழக்கத்தை முதலில் முழங்கியவர் செண்பகராமன் பிள்ளையே. 1933 வியன்னாவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றிலும் அவர் இம்முழக்கத்தை முழங்கினார். இதை கேட்ட நேதாஜி இம்முழக்கத்தை வழிமொழிந்து உலகெங்கும் பரப்பினார். விடுதலை போரில் இவர் காட்டிய தீவிரம் காரணமாக ஆங்கில ஆட்சியின் காவல்துறையினர் செண்பகராமனை கண்காணிக்க தொடங்கினர். சர் வால்டர் வில்லியம் என்ற ஜெர்மனியர் தம்மை விலங்கியல் மருத்துவர் என கூறிக்கொண்டு இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை கண்காணிக்கும் ஒற்றராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இவருடன் செண்பகராமனுக்கு தொடர்பு ஏற்பட்டது. தன் பெற்றோர் அனுமதியோடு சர் வால்டர் வில்லியம்ஸின் உதவியுடன் யாருக்கும் தெரியாமல் செண்பகராமன் ஐரோப்பா சென்றார். அங்கு இத்தாலி, சுவிட்சர்லாந்து, பெர்லின் போன்ற பல்கலைக்கழகங்களில் படித்து பொறியியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றார். ஜெர்மனியிலேயே உயர்கல்விகளை எல்லாம் முடித்து கலாநதி பட்டம் பெற்று அறிவிலே சிறந்து மிளிரத் தொடங்கினார். ஜெர்மனிய சக்கரவர்த்தியாக அப்போதிருந்த கெய்சர் மன்னர் தன் அந்தரங்க நண்பனாக செண்பகராமனை ஏற்றுக்கொண்டார். டாக்டர் செண்பகராமன் கலந்து கொள்ளாத ராஜாங்க வைபவமோ விருந்தோ ஜெர்மனியில் கிடையாதென்ற நிலைமை உருவாகியது. தாயகத்தை விட்டு வெளியேறியதன் நோக்கமே இனிமேற்தானே நிறைவேற்ற வேண்டும் என்று உழைக்க ஆரம்பித்தார். இந்திய தேசிய போராட்டத்தை பற்றி ஜெர்மனியில் நிகழ்ந்த சரமாரியான சொற்பொழிவு
முடிவுகளைத் தொடர்ந்து இவற்றின் எதிரொலியாக அங்கு இந்திய ஆதரவு சர்வதேச கமிட்டி ஒன்று நிறுவப்பட்டது. டாக்டர் செண்பகராமனே இதற்கும் தலைமை தாங்கினார். இந்த கமிட்டியின் உதவியோடு ஐரோப்பிய நாடுகளிடையே இந்தியாவை பற்றி நிலவிய தவறான அபிப்பிராயங்களை தவிடுபொடியாக்கிய செண்பகராமன் இந்திய நலனுக்கு அக்கமிட்டியை வெற்றிகரமாக பயன்படுத்தினார். தனது எண்ணங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு தெளிவாக எடுத்துக் கூறுவதற்காக டாக்டர் செண்பகராமன் நடத்திய புரோ இந்தியா எனும் ஆங்கில பத்திரிகை இந்தியாவை நிர்மாணிக்கப் போகும் புரட்சி குரலாகியது. ஒரு நாள் டாக்டர் செண்பகராமனும் இட்லரும் அவருடைய சகாக்களும் ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அகங்காரம் பிடித்த இட்லர் ஆணவத்தோடு இந்தியாவையும் இந்திய தலைவர்களையும் பற்றி இழிவாக பேசினார். சுதந்திரம் பெறக்கூடிய யோக்கியதை இந்தியர்களுக்கு கிடையாது என்றாராம் இட்லர். இதை கேட்டதும் கொதித்தெழுந்து சிங்கம் போல் கர்ஜித்தார் செண்பகராமன். இந்தியாவின் பாரம்பரிய பெருமை பற்றியும் இந்திய தலைவர்களின் மேதாவிலாசம் பற்றியும் ஆணித்தரமான வாதங்களை எடுத்து இட்லர் முன் விளக்கினார். செண்பகராமனின் கர்ஜனையை கேட்ட இட்லர் உண்மையிலேயே சதம்பித்து விட்டாராம். டாக்டர் செண்பகராமனின் மனோசக்தி முன் தன்னால் நிற்க முடியாது என்று அடங்கியதோடு தாம் செய்த பிழையையும் உணர்ந்து உடனே செண்பகராமனிடம் மன்னிப்பு கோரினாராம். வார்த்தையளவில் மன்னிப்பு கேட்டால் போதாது, எழுத்திலும் மன்னிப்பை தர வேண்டும் என்று வாதாடினார் டாக்டர் செண்பகராமன். அதன்படியே எழுத்தில் மன்னிப்பு கோரினார் இட்லர். முதலாம் உலக போர் பிரிட்டனுக்கும் ஜெர்மனுக்கும் இடையில் ஆரம்பமாகியது. உடனடியாக டாக்டர் செண்பகராமன் ஐரோப்பிய நாடுகளில் அப்போது சிதறி கிடந்த இந்தியர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு இராணுவ சக்தியாக உருவாக்கினார். போரில் தனக்கு சாதகமாக இந்தியர்களை பயன்படுத்த ஜெர்மனி முயற்சித்தது. அக்கட்டத்தில் ஐரோப்பாவில் வாழ்ந்த இந்தியர்களின் மனோபாவத்தை போரினால் எழும் இந்த நெருக்கடியை இந்தியாவின் விடுதலைக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர்கள் தீர்மானம் செய்துள்ளனர். ஜெர்மனியர் லாபத்திற்காக மட்டும் பாடுபட வேண்டும் என்பது அவர்கள் நோக்கமல்ல என நேருஜி தனது சுயசரிதையில் தெளிவாக எடுத்து விளக்கியிருந்தார். இவ்விதம் பாரதத்தின் நலன் கருதி செண்பகராமன் உருவாக்கிய போராட்ட அணிக்கு இந்திய தேசிய தொண்டர்படை INV என்று பெயர் கொடுக்கப்பட்டது. ஜெர்மனி கேட்டுக்கொண்டபடி சில நிபந்தனைகளோடு போரில் ஜெர்மனிக்கு உதவ INV எனும் இந்திய படை ஒப்புக்கொண்டது. செண்பகராமனின் திட்டங்கள் அனைத்தையும் ஜெர்மனி கைசர் மன்னர் ஏற்றுக்கொண்டார். இந்த சந்தர்ப்பத்திலேதான் செண்பகராமனின் மதிநுட்பத்தை பாராட்டி சுதந்திர பாரதத்தின் முதல் ஜனாதிபதியாக வீரன் செண்பகராமன் நியமிக்கப்பட வேண்டும் என்று கைசர் மன்னர் தனது அந்தரங்க ஆவலை வெளியிட்டார். யுத்த காலத்தில் அம்டன் என்ற பிரசித்தி பெற்ற நீர்மூழ்கி கப்பலின் பெயரை கேட்டாலே அன்று பிரிட்டிஷார் கதிகலங்கினர். அந்த கப்பலை செலுத்தி 1914 செப்டம்பர் 22 சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை தாக்கி பிரிட்டிஷ் அரசை கலங்கடித்த வீரன் வேறு யார் என்று நினைக்கிறீர்கள்? அம்டன் எனும் பிரம்மாண்டமான நீர்மூழ்கியின் பொருளியலாளரும் இரண்டாவது கமாண்டருமான டாக்டர் செண்பகராமன் தான். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தகர்ந்ததற்கும் பிரிட்டிஷார் நடுங்கியதற்கும் காரண பூதர். அம்டன் குண்டுவீச்சு சம்பவத்தை பற்றிய வரலாறு கோட்டை சுவற்றில் பதிக்கப்பட்டிருப்பதை இப்போதும் சென்னையில் உள்ள இதே கோட்டையில் பார்க்கலாம். இது நடந்தது செண்பகராமனின் 23rd வயதில். இத்தனை இளம் பருவத்தில் செண்பகராமன் மேற்கொண்ட சாதனைகளை கண்டு ஆங்கிலேயர்கள் வியந்தார்கள். அவர் வழி நடத்திய INV-யின் ஆற்றலை கண்டு வெள்ளையர் அடைந்த பீதிக்கு அளவே கிடையாது என வரலாறு கூறுகிறது. இத்தனை வீர சாகசங்களை புரிந்து ஆங்கிலேயர்களை துவம்சம் செய்த மாவீரன் நாசிப்படைகளின் நயவஞ்சகமான சூழ்ச்சி கொல்லப்படுகின்றார். தங்கள் தலைவரை வாதாடி வென்ற செண்பகராமனை நாசியர் வெறுத்தனர். எனவே அவர் கலந்து கொண்ட அரசாங்க விருந்து ஒன்றில் பரிமாறப்பட்ட உணவில் திட்டமிட்டபடி நஞ்சை கலந்தனர். அந்த நஞ்சு நாளடைவில் மெல்ல மெல்ல செண்பகராமனை நோயாளியாக்கி படுத்த படுக்கையில் வீழ்த்தியது. தீவிர சிகிச்சைக்கு பின் சிறிது நாளில் நலம் பெற்ற செண்பகராமனை நாசிகள் மீண்டும் தாக்கி படுகாயப்படுத்தினார்கள். அதுவே அவரை மரணப்படுக்கையில் வீழ்த்த காரணமாக அமைந்தது. தன் இறுதி லட்சியத்தை மனைவியிடம் கூறுகிறார் செண்பகராமன். இந்திய சுதந்திரத்தை கண்ணால் காணாமல் என் உயிர் பிரியத்தான் போகிறது. எனினும் நான் இறந்த பின் எனது அஸ்தியை பத்திரமாக எடுத்துச் சென்று நான் பிறந்த தமிழ்நாட்டில் என் அன்னையின் அஸ்தி சங்கமமான கரமனை ஆற்றில் கரைத்துவிடு. மறுபகுதியை நாஞ்சில் நாட்டின் வளமிக்க வயல்களில் தூவிவிடு. அதோடு என் உயிர் பிரிந்த பின்னும் என் போராட்டத்தை தொடர்ந்து நீ நடத்த வேண்டும். நெஞ்சை உருக்கும் வண்ணம் மேற்கொண்ட வேண்டுகோளை விடுத்த செண்பகராமனின் உயிர் 1934 May 26 இவ்வுலகை விட்டு நீங்கி அமரத்துவம் அடைந்தது.